श्री वीतरागाय नमः। जैन भारतम् तुडर एन 58। वनकम भव्यर्गले। द्वारकापुरी नगर सेंडु सेर्ंद अर्जुनन सिल नाट्कल अंगे तंगी इरुंदान। ஒரு நாளிலே அந்த அரசவையின் அருகாமையிலே இருக்கின்ற நந்தவனத்திலே ஒரு அழகிய பூங்கொடி அவளுடைய கண்ணுக்கு அவனுடைய கண்ணுக்கு புலப்பட்டாள். அவளது அழகிலே மயங்கினான். அவள் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டு கிருஷ்ணனிடத்திலே உசாவினான். அதற்கு பிறகு அவன் மூலமாகவே அவள்தான் தனது தங்கை என்பதை தெரிந்து கொண்டான். பிறகு ஒரு நாள் அவளை தோழியர்களோடு அவள் விளையாடி கொண்டிருந்த போது அவளை லாவகமாக தேரிலே கடத்தி கொண்டு சென்று விட்டான். யாதவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் கோபமுற்று இந்த செயல் செய்தவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக போரிடச் செல்கிறார்கள், துரத்திச் செல்கிறார்கள் வாலிபர்கள். சிலர் குதிரை மீது ஏறி செல்கிறார்கள், சிலர் தேரிலே ஏறி செல்கிறார்கள். அப்படி அவர்கள் அவனை நோக்கி செல்கிற போது கிருஷ்ணன் அவர்களை சமாதானப்படுத்தினான். நல்ல அறிவுரைகளை கூறி அறிவிலே பெரியவனான கிருஷ்ணன் கூறிய அந்த அறிவுரைகளை கேட்ட யாதவர்கள் சினம் தனிந்து போர் மேல் செல்லும் எண்ணத்தை கைவிட்டு தம் பெரியோர்களை அடைந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து கூறினார்கள். அவர்கள் கூட கிருஷ்ணன் கூறிய அறிவுரை கூட சரிதான் என்று கூறி கொஞ்சம் மனம் பக்குவம் அடைந்து சுபத்ரையை அர்ஜுனனுக்கு மனம் புரிவிக்க இசைந்தார்கள். இதன் பிறகு கிருஷ்ணன் தனது தந்தை வசுதேவன் முதலானோருடன் கலந்து ஆலோசித்தான். அஸ்தினாபுரத்திலிருந்து தருமன் முதலான யாவரையும் தூதுவர் ஒருவரை அனுப்பி வருவித்தான். அவர்களுக்கு தக்க சன்மானங்கள் வெகுமதி அளித்து கௌரவித்தான். தனது தங்கை சுபத்ரையை விதிமுறைகள் வழுவா வண்ணம் அர்ஜுனனுக்கு யாவரும் போற்றுதற்குரிய விதத்திலே சிறந்த முறையிலே மனம் செய்து வைத்தான். அத்தோடு யாதவ குலத்திலே அறிவிலும் அழகிலும் சிறந்து விளங்கிய கண்ணியர்களாக திகழ்ந்திட்ட ஸ்ரீமதியை தர்மனுக்கும் சேஷவத்தியை வீமனுக்கும் விசையை என்பளை நகுலனுக்கும் இளையவனாகிய சகதேவனுக்கு ரதி தேவியையும் தேவியர்களாக்கி மனம் மகிழச் செய்தான். இவ்வாறு பாண்டவர் ஐவரும் முற்பிறவியிலே செய்திட்ட புண்ணிய உதயத்தினால் யதுகுல கன்னியார் ரத்தினங்களை அடைந்தும் அவ்வரசர்களாலே அளிக்கப்பெற்ற பெரும் செல்வங்களை சீர்வரிசைகளாக பெற்றும் மிகவும் பெருமையோடு சிறப்புடன் விளங்கினார்கள். பவியர்களே, காதல், கல்வி, பெரும் புகழ், பெரும் செல்வம் இவைகளெல்லாம் தானாக வருவது, தேடிச் சென்றால் வருவதற்கு இல்லை. இவைகள் தானாக ஒருவனை நாடி வருகின்றது என்று சொன்னால்
அதற்கு காரணம் நல்வினை பயன்கள்தான். இவர்கள் முற்பிறவியிலே செய்த நல்வினை பயன்கள் இவ்வாறு இவர்களை எதுகுல கண்ணியர்களை உரியவர்களாக ஆக்கியது. அதோடு துவாரகாபுரி வந்த அர்ஜுனனுக்கும் சுபத்ரை மிகவும் நெருக்கமாகி இப்போது மனைவி ஆகிவிட்டாள். இதன் பிறகு அர்ஜுனன் மட்டும் சுபத்ரையோடு துவாரகையிலே தங்கிவிட்டான். மற்றவர் யாவரும் அவர்கள் வந்த காரியங்கள் அல்லது நிமித்தம் எந்த நிமித்தமாக வந்தார்களோ அதிலெல்லாம் நிறைவேறிவிட்டது. அவர்கள் மறுபடியும் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றார்கள். அர்ஜுனன் இவ்வாறு சுபத்ரையோடு இன்புற்று வாழ்ந்து வரும் காலத்திலே வலம்புரி சங்கை போன்று அழகிய முத்தினை ஈன்றது போல சுபத்ரை ஒரு மகனை ஈன்றெடுத்தாள். அந்த மகன்தான் ஆயிரம் அர்ஜுனனுடைய வல்லமையை தான் ஒருவனே பெற்று பாரத போரிலே வீர போர் புரிந்து வீர மரணமுற்ற அபிமன்யு என்கிற புதல்வன் ஆவான் என்பதை பவ்யர்கள் நினைவிலே கொள்வீராக. அத்தகைய மகன் பிறந்தபோது அர்ஜுனனுடைய உள்ள தடாகத்திலே உவகை மலர்கள் பூத்து குலுங்கின. அம்மகன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரலாகினான். அரச குமாரர்களுக்கு உரிய அரும் கலைகள் முற்றும் கற்று யாவரும் போற்றி புகழும் விதத்திலே புகழ் வாய்ந்த நிறைய பாராட்டு வார்த்தைகளை கூறி அவனை தழுவிக்கொண்ட பின்னர் தன் தங்கை சுபத்ரையையும் அபிமன்யுவையும் அழைத்து அன்பு மொழி கூறி அவர்களை தேற்றிவிட்டான் கிருஷ்ணன். அவ்வப்போது நடக்கிற செயல்தான் இது. அப்படி ஆக எல்லா வித்தைகளிலும் முற்றும் கற்று சிறந்து விளங்கிய இந்த அபிமன்யுவை அவன் காண்போர் கண்களை கூட கவர்ந்திருக்கும் கட்டழகு பெற்று விளங்கினான். அவன் சகலகலா வல்லவன். பாரத போரிலே அவன் ஒரு பிரதானமான அங்கம் வகித்து எல்லோரையும் வியப்பிலே ஆழ்த்திய வீரன். அவனையெல்லாம் தாங்குகின்ற ஆதிசேடன் அவனே இவ்வூரு கொண்டு வந்திட்டானோ. அவனியெல்லாம் தாங்குகின்ற ஆதிசேடன் அவனே இவ்வுரு கொண்டு வந்திட்டானோ. புவியிருளை போக்க வரும் சுடர் இரண்டோ, புவியிருளை போக்க வரும் சுடர் இரண்டோ புதல்வன் என வந்து ஈண்டு பிறந்ததேயா, புதல்வன் என வந்து ஈண்டு பிறந்ததேயா. நவையழில் சேர் மன்மதனோ அமரர் கோவோ, நவையழில் சேர் மன்மதனோ அமரர் கோவோ. நல்லறமும் தானமும் ஓர் வடிவாயிற்றோ, நல்லறமும் தானமும் ஓர் வடிவாயிற்றோ.
கவடு விடும் பகையறவே கவடு விடும் பகையறவே களத்தே புக்கு கவடு விடும் பகையறவே களத்தே புக்கு கலக்கவரு காண்முளையோ காண்கிலோமே கலக்கவரும் காண்முளையோ காண்கிலோமே. இப்படியாக ஜெயின பாரதத்தின் ஆசிரியர் திருவர கவிஞர் அவரை பாடலிலே படம் பிடித்து காட்டுகின்றார் பவ்யர்களே. இவ்வாறு துவாரகையிலே முன்னர் தாம் இழைத்து வைத்த நல்வினை பயனை அர்ஜுனன் நுகர்ந்து இன்புற்று வரும் நாட்களிலே இவன் திறத்து செய்திகளை எல்லாம் கேள்வியுற்ற தர்மன் கூட உடன் பிறந்தான் மேல் கொண்ட பாசத்தால் அவனை காண விரும்பி அவனை கடிதிலே அழைத்து வரும்படி தூதன் ஒருவனை துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். ஆக அர்ஜுனனினுடைய நினைவு தர்மனுக்கு அதிகமாக வந்துவிட்டது. அவனை காண வேண்டும் என்கிற ஆவல் அவனுக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்கிய காரணத்தினாலே ஒரு தூதுவனை துவாரகாபுரிக்கு அனுப்பி அர்ஜுனனை அஸ்தினாகபுரம் வரும்படி அனுப்பி வைத்தார், அழைத்தார். அந்த தூதுவன் கூட விரைந்து சென்று துவாரகையை அடைந்து அந்த பார்த்தனை விசயனை அர்ஜுனனை வணங்கி நின்று, வீரரில் சிறந்தோனே, அறிவில் பெரியவரான உன் தமையனார் உம்பால் கொண்ட பேரன்பால் உம்மை இனியும் பிரிந்திருக்க மனம் ஒப்பாதவராய் உம்மை காணும் அவா மிகுந்து விரைவிலே அழைத்து வரும்படி என்னை பணித்துள்ளார். தேவரீர் அவரது அன்பு மொழியை உள்ளத்தே கொண்டு உடனே தாங்கள் புறப்படுதல் வேண்டும் என்று பணிவோடு கூறினான் அந்த தூதவன். அந்த தூதுவனின் மொழி கேட்டு அர்ஜுனன் சும்மா இருப்பானா? கார்முகில் கண்டு கழிப்படையாத மயிலும் உண்டா? உடனே அர்ஜுனன் கிருஷ்ணன் இருக்குமிடம் சென்று அவனை பணிந்து நோக்கி, அரசே, உம்மோடு கலந்து அளவளாவி இன்புற்று கழித்த நாட்கள் எத்துணை என்று என்னாலே அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்திரபுரத்திலே இருக்கின்ற என் தமையனார் தர்மர் என்னை காண விரும்பி உடனே அழைத்து வரும்படி தூதுவன் ஒருவனை விடுத்துள்ளார். இந்த உலகில் அன்பின் கேண்மையினாலே கட்டுண்ட நண்பர்களுடன் உறவாடுவதிலும் மிக்க பேரின்பம் வேறு உள்ளதா? இன்பப் பேற்றை நீண்டகம் பெற்றிருக்கும் நல்வினை கேட்காதவன் ஆகிவிட்டேன். அடியவர்க்கு அருள் கூர்ந்து சென்று வர விடை தாருங்கள் என்று மனம் கசிந்து வேண்டுகிறான். அவன் உரை கேட்ட கிருஷ்ணன் ஆருயிர் நண்பனை எவ்வாறு பிரிந்திருப்பது என்கிற வேதனை நெஞ்சினை கவ்விக்கொண்டால் கூட வேறு வழியின்றி அவன் பிரிவிற்கு உடன்பட்டு, அருயிர் மித்திரனே, உன் விருப்பப்படியே நீ சென்று வருக, ஆனாலும் ஒன்றை உரைக்கிறேன் கேள். நாங்கள் யாவரும் உன்னாலே பெருமை பெரும் நன்மைகளை என்றும் அடையத்தக்கவர்கள். உம் நினைவில் இருந்தால் அது போதும். உனது பயணம் இடையூறின்றி நிகழ்வதாகுக, சகல மங்களங்களும் உமக்கு விளைவதாகுக என்னும் அன்பு கிழமிய வார்த்தைகளை கூறி அவனை தழுவிக்கொண்ட பின்னர் தங்கை சுபத்ரையையும் அபிமன்யுவையும் அழைப்பித்து அன்பு மொழிகள் கூறி அவர்களை அகம் குளிர செய்தான். பின்பு அவர்களுக்கு சிறந்த பரிசுகளை சீர் வரிசைகளை வெகுமதியாக தந்து தேரிலே ஏற்றி
நகரத்தின் எல்லை வரை உடன் சென்று கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பது பொய்யா மொழி என்றவா? அந்த வள்ளுவர் வாசகத்திற்கு ஏற்றார்போல் அன்பின் மேலீட்டாலே கண்ணீர் சொரிந்தான் கிருஷ்ணன் அவர்களை வழி அனுப்பிவிட்டு. நாம் நாளைக்கு தொடர்ந்து என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்பதற்கு சந்திப்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.